ஃப்ரெண்ட்ஸ், வெறும் அரிசி மாவு வச்சு ஒரு முறுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு ஒரு முறுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் இங்கே 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற பேக்கெட் அரிசி மாவு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அரிசி மாவு வந்து நல்லாவே ஒரு ஃபைன் டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட முறுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தேவையப்படாது, ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பட்டரையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சூடான பட்டரை சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம். அப்போ தான் வந்து உங்களுக்கு முறுக்கு வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி இது. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பருப்புமே ஆட் பண்ண போகிறது இல்லை, நிறைய இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தேவையப்படாது. ஸோ இந்த மாதிரி முறுக்கு பிழிகிற குழா இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை பட்டர் ஷீட்டை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா வந்து முறுக்கு வந்து சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போல் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த எண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ முறுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த முறுக்கில் பார்த்திங்கன்னா வந்து அந்த எண்ணெயில் நல்லா சொட சொட படங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மாவுக்கும் வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் அரிசி மாவில் செஞ்ச முறுக்கு, யார்கிட்ட சொன்னாலும் வந்து நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெசிபி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து விரும்பி சாப்பிட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த முறுக்கு, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். சி யூ, டாட்டா, பை பை.